இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, நடைப்பயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு ஏன் கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, நடைப்பயிற்சி மட்டும் பண்ணி நீங்கள் வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க முடியாது. அது ஏன் சொல்லித்தர போகிறேன் சரியா? என்கிட்ட இன்னைக்கு 49 வயசில் ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 49 வயசு, அவங்க 117 கிலோ இருக்கிறாங்களாம். 117 வயசு, 49, 117 கிலோ. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு கால் வந்து ஊனம், கால் வந்து ஊனம், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட். அவங்க என்ன கேட்டாங்க தெரியும், சொன்னாங்க தெரியுமா, எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க சார், எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க, எனக்கு வாக்கிங் போக முடியாத, அப்போ நான் எப்படி வெயிட்டு குறைக்கிறதுன்னு கேட்டாங்க. இப்படி கேள்வி எப்படி இருக்குது? 49 வயசு, 117 கிலோ, கால் வந்து ஊனம், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், அப்போ இந்த ஆள் எப்படி வெயிட்டு குறைக்க வைக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ரெகுலராக வாக்கிங் போனாலே வெயிட்டு குறைக்க முடியாதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன் இப்போ உங்களுக்கு, ஏன் அப்படின்னு. அப்போ இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஆளுக்கு எப்படி வெயிட்டு குறைக்கிறது? குறைக்க முடியுமா? அவங்க நடக்கவே முடியாத. இந்த வீடியோ என்ன என்ன முதல்ல என்ன சொன்னேன், நடைப்பயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது, அதுதான் நான் உங்களுக்கு ஏன் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இந்த உதாரணம் நல்லா இருக்கா? 49 வயசு, கால் ஊனம், 117 கிலோ இருக்காங்க, அப்போ எப்படி நம்ம வெயிட்டு குறைக்கிறது? இது ஒரு கேள்வி மைண்ட்லேயே வச்சுக்கிடுங்க சரியா? இவங்களை வெயிட்டு குறைக்கலாம் கண்டிப்பாக, அதை சொல்லித்தர போகிறேன் எப்படின்னு. சரி, இன்னொரு கேள்வி. இப்போ என்கிட்ட வந்து இந்த ஒரு பேஷண்ட் இருக்காங்க பாருங்க, என்கிட்ட வெயிட்டு குறைச்சவங்க பார்த்துக்கிட்டுங்க, அவங்க வந்து 128 கிலோ இருக்காங்க. எவ்வளவு? 128 கிலோ, 128 கிலோ, வயசு வந்து 60. 128 கிலோ, வயசு வந்து 60. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, சுகருக்கு இன்சுலின் ஊசி, இப்படி ஏகப்பட்ட மருந்துகளை வேறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வயசு 60, 128 கிலோ வச்சுட்டு, 128 கிலோ, வயசு 60, எல்லா நோயும் இருக்குது, இவங்களை தான் ஓட சொல்ல முடியுமா? டெய்லி காலையில் 1 மணிக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நான் இவங்களை? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா, இவங்களை ஓட சொல்ல முடியுமா சார்? நான் திங்க் பண்ணி பாருங்களேன். வயசு 60, 128 கிலோ, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இவங்களை ஓட சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா, ஓட முடியுமா? ஓட சொல்கிற தப்பு சார் முதல்ல, இவங்களை ஓட சொன்னாலே தப்பு. உங்களை ஓட சொன்ன என்ன பிரச்சனை வரும் இவங்களுக்கு சொல்லுங்க பாப்போமே. முதல் பிரச்சனை என்ன வரும் தெரியுமா? மூச்சு வாங்கும். மூச்சு வாங்கும் ஒன்று. ரெண்டாவது, அவங்க இருதய துடிப்பு என்ன ஆகும்? ரொம்ப அதிகரிக்கும். இருதய துடிப்பு ரொம்ப அதிகரிக்கும். ரொம்ப அதிகரிச்சுன்னா எதிர்பாராத இருதய மாரடைப்பு கூட வரும். நல்லா யோசிச்சுடுங்க. இருதய துடிப்பு ரொம்ப அதிகரிக்கிறதுனால எதிர்பாராத இருதய மாரடைப்பு வரும். ரெண்டாவது, மூணாவது, ரெண்டு முட்டும் என்ன ஆகும்? முட்டு வலி வந்துச்சுன்னு என்ன பண்ண முடியாது? கக்கா கூட பண்ண முடியாது. ஸோ இவங்களை ஓட சொல்கிறதே தப்பு முதல்ல. பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 128 கிலோ, வயசு 60, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, இன்சுலின் இன்னும் நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களை ஓட சொல்ல முடியுமா சார்? ஓட சொல்ல முடியுமா? யோசித்து பார்த்தீங்களா, இவங்களுக்கு 42 கிலோ குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ, 42 கிலோ குறைச்சிருக்கேன். சரி தானே? இது எப்படின்னு சொல்லித்தர போகிறோம் உங்களுக்கு. இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்? முதல்ல என்ன சொன்னேன், நடைப்பயிற்சி மட்டும் பண்ணுறதுனால வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது, அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ரெண்டு உதாரணம் சொல்லிட்டேன். ஒன்று, கால் ஊனம் உள்ள ஆள் நடைப்பயிற்சி பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த உதாரணத்தை சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு. யார்? 60 வயசு ஆள், 128 கிலோ இருக்கிற குணங்களுக்கு நடைப்பயிற்சியே பண்ண நம்ம சொல்கிறதே தப்பு.
சொன்னாலே பாவம். இட்ஸ் எ சின். என்ன சொன்னேன்? இட்ஸ் எ சின். 128 கிலோ, 60 வயசு, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரை மட்டும் நடக்கவே முடியாது. அவரை நான் டெய்லி காலையில் 1 மணிக்கு ஓட சொன்னேன்னா இட் இஸ் எ சின், அதே பாவம். சரிதானே? முதல்ல என்ன சொன்னேன்? ஊனம் உள்ளவங்களுக்கு நடக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களை எப்படி வெயிட் குறைக்கிறது? இந்த மாதிரி உள்ள ஆளுக்கு எப்படி வெயிட் குறைக்கிறது? அதான் திரும்ப சொல்கிறேன், நடைப்பயிற்சி மட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. உங்களால் கண்டிப்பாக வெயிட்டு குறைக்க முடியாது. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு கொஞ்சம் தான் வெயிட் இருக்கிறீங்கன்னு வைப்போமே, கொஞ்சம் தான் நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க, நீங்கள் இருக்க வேண்டியதுக்கு ஒரு 10 கிலோ இல்லை 20 கிலோ கூடுதலாக இருக்கிறீங்கன்னு வைப்போமே. நீங்கள் ஒருவேளை மெதுவாக டெய்லி 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணால் கூட, என்ன சொன்னேன், டெய்லி 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணினா கூட அதிகபட்சமாக 40-50 கலோரி தான் உங்களுக்கு எரிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் 1 மணிக்கூர் 1 கிலோமீட்டர் ரொம்ப வேகமாக ஓடிட்டீங்கன்னா 80-100 கலோரிஸ் தான் எரிக்கப்படும். ரெண்டு தடவை சொல்கிறேன் இதை. நீங்கள் மெதுவாக ஸ்லோ வாக்கிங், மெதுவான நடைப்பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா 40-50 கலோரிஸ் 1 கிலோமீட்டர் ஓடுனா. ஒருவேளை நீங்கள் ரொம்ப வேகமாக ஓடுனா 1 கிலோமீட்டர் ஓடுனா 80-100 கலோரிஸ் பேர்ன் பண்ணும், எரியும். நீங்கள் இவ்வளோ ஓடிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவில் 1500-2000 கலோரிஸ்க்கு நீங்கள் சாப்பிடுவீங்க நார்மலாகவே. அது உங்களுக்கு தெரியாது, உணவில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நார்மலாக ஒரு ஆள் வீட்டில் வந்து சாப்பிடக்கூடிய உணவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1500 கலோரியிலேருந்து 2000 கலோரி வரைக்கும் சாப்பிடுவாங்க. 2500 கலோரிக்கு சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க, சராசரியாக சொல்கிறேன், சராசரியாக 1500-2000 கலோரிக்கு சாப்பிடுவாங்க. நீங்கள் காலையில் 1 கிலோமீட்டர் வாக்கிங் போனால் 50 கலோரி எரிக்கலாம். நீங்கள் காலையில் 1 கிலோமீட்டர் ரொம்ப வேகமாக ஓடுனா அதிகபட்சமாக ஒரு 80-100 கலோரி எரிக்கலாம். வெயிட் குறையுமா? வெயிட் குறையுமா சார்? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து 1500-2000 கலோரிஸ் சாப்பிட்றீங்க சராசரியாக, ஓகேவா? நீங்கள் காலையில் ஓடுறது 1 கிலோமீட்டர் ரொம்ப வேகமாக ஓடினா மட்டும்தான் உங்களால் 100 கலோரி, இல்லை 80-100 கலோரி வேகமாக ஓடினா மட்டும்தான். நீங்கள் மெதுவான 1 கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னா உங்களால் அதிகபட்சமாக 40-50 கலோரிஸ் தான் பேர்ன் பண்ண முடியும். சரி, நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்கன்னு வைப்போமே, நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, 500 கிலோமீட்டர் உங்களுக்கு எரிக்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் ஓடணும், ஓட முடியுமா உங்களுக்கு? நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்கன்னு வைப்போம், நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க இப்போ? 100 கிலோ, உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன், உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ 100 கிலோ இருக்கிறீங்க, நீங்கள் 500 கலோரி எரிக்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் ஓடணும், ஓட முடியுமா உங்களுக்கு? 5 கிலோமீட்டர் ஓட முடியுமா? 1 கிலோமீட்டர் வேகமாக ஓடணும், வேகமாக ஓடினா தான் 100 கலோரி எரிக்கப்படும். 5 கிலோமீட்டர் ஓட முடியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நேரம் இருக்கா முதல்ல? நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கா? நம்பர் 1 முதல் கேள்வி, உங்களுக்கு நேரம் இருக்கா? நம்பர் 1. நம்பர் 2, உங்களால் ஓட முடியுமா? 5 கிலோமீட்டர் ஓடணும் 500 கலோரிஸ் எரிக்கிறதுக்கு, 100 கிலோ இருக்கீங்க, ஓட முடியுமா? உங்களால் மெதுவாக நடக்கவே கஷ்டமாக இல்லை இருக்கும், உங்களுக்கு என்ன ஆகும்? மூச்சு வாங்கும். நீங்கள் ஆல்ரெடி சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, இப்படி ஏகப்பட்ட மாத்திரை எல்லாரும் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் 1 கிலோமீட்டர் ஓட முடியுமா முதல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 கிலோமீட்டர் உங்களால், நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்க, சும்மா நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்க, சரியா? சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கீங்கன்னு வைப்போம், சும்மா உதாரணத்துக்கு. உங்களால் 1 கிலோமீட்டர் ஓட முடியுமா? சரி, நீங்கள் மாத்திரையே சாப்பிடலை, எனக்கு எந்த நோயும் இல்லை சார், எனக்கு 100 கிலோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, உங்களுக்கு எந்த நோயுமே இல்லை, உங்களுக்கு 100 கிலோ இருக்குது, இல்லை 90 கிலோ இருக்குன்னு வைப்போமே, 90 கிலோ உங்களால் 5 கிலோமீட்டர் ஓட முடியுமா? 500 கலோரி எரிக்கணும், எரிக்கணும்னா 5 கிலோமீட்டர் ஓடணும். இதில் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், இருதய துடிப்பு ரொம்ப அதிகமாகச்சுன்னா திடீர் எதிர்பாராத மரணம் கூட வந்திருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கீங்களா? ஷட்டில் காக் விளையாடிட்டே இருப்பாங்க, ஷட்டில் காக்கு பேட்மிண்டன் விளையாடிட்டே இருப்பாங்க, அவங்க
விளையாட்டு மூச்சு வாங்க திடீர்னு ஹார்ட் ரேட் போகும், அதில் மயங்கி விழுந்து இறந்தவங்கெல்லாம் இருக்காங்க, இறந்து போனவங்கெல்லாம் இருக்காங்க. நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம்ல, நம்ம படிச்சிருக்கீங்களா, நீங்களும் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அதனால இப்போ என்ன விஷயம் சொல்ல வந்தேன், நடைப்பயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது, வெயிட்டு குறைக்க முடியாது, முடியாது, முடியாது. அது ஏன் உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லிட்டேன், ஒரு கூட சொல்லட்டேன் ஏன்னு. நீங்கள் மெதுவாக நடந்தால் அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் மெதுவாக நடந்தால் அதிகபட்சம் 40-50 கலோரி சேர்க்கலாம். நீங்கள் ரொம்ப வேகமாட்டு 1 கிலோமீட்டர் ஓடுனா அதிகபட்சமாக 80-100 கலோரி சேர்க்கலாம். நமக்கு வீட்டில் வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 1500-2000 கலோரிக்கு என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். அப்போ 1500-2000 கலோரி எங்கே இருக்குது, நீங்கள் காலையில் வாக்கிங் போனால் 100 கலோரி எங்கே இருக்குது, நல்லா யோசிச்சு விடுங்க, என்ன நல்லா யோசிச்சு விடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாக்கிங் எல்லாம் போங்க, அப்படி போகிறதா இருந்தாலும் மெதுவாக மட்டும் நடங்க, ஸ்லோ வாக்கிங் பண்ணுங்க. அது எதுக்கு அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போகணும். கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வாக்கிங் போகிறது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக நல்லது. நீங்கள் டெய்லி 1 கிலோமீட்டர் ஸ்லோ வாக்கிங் மெதுவாக உங்களுக்கு டைம் கிடைச்சா டெய்லி நடக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது. எதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு. ஆனால் 1 கிலோமீட்டர் நடக்கிறதுனாலேயோ 1 கிலோமீட்டர் ஓடுறதுனாலேயோ வெயிட்டு குறைக்க முடியாது, முடியாது, முடியாது. 3 தடவை சொல்லிட்டேன், புரிஞ்சிட்டிங்களா, புரிஞ்சிட்டிங்களா? இந்த வீடியோ எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யோசிக்க வைக்கிதா உங்கள, சரிதானே? அதனால தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், சுகருக்கு மாத்திரை கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, டெய்லி காலையில் வாக்கிங் போவாங்க. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, டெய்லி வாக்கிங் போயாச்சுன்னா சுகர் சரியாயிரும், கொலஸ்ட்ரால்லாம் சரியாயிரும். இந்த உலகத்தில் டெய்லி வாக்கிங் மட்டும் பண்ணினா யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா, இல்லை கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் டெய்லி நடைப்பயிற்சி மட்டும் பண்ணிட்டு உணவு முறையை சரி பண்ணாத யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா, இல்லை சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, நிறுத்தியிருக்காங்களா சார், இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை வெயிட் யாருக்காவது குறைஞ்சிருக்கா, கேள்வி நல்லா புரிஞ்சு விடுங்க. வெறும் நடைப்பயிற்சி மட்டும் பண்ணி உணவு முறையை சரி பண்ணாத யாருந்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ எது முக்கியம், நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியமா, உணவு பழக்கத்தை மாத்துறது ரொம்ப முக்கியமா, சொல்லுங்க சார். நடைப்பயிற்சி முக்கியமா, உணவு முறையை சரியான விகிதத்தின்படி சாப்பிட்றது முக்கியமா, அதான் இப்போ கேள்வி. ரெண்டு முக்கியம் நீங்கள் சொல்ல முடியாது, ரெண்டு முக்கியம் உள்ளது எல்லாருக்குமே தெரியும். நடைப்பயிற்சியும் முக்கியம்தான், உணவு முக்கியம்தான், உணவை சரியான விகிதத்தின்படி சாப்பிட்றது முக்கியம்தான், ரெண்டும் முக்கியம்தான். நான் கேள்வி கேட்டது எது ரொம்ப முக்கியம்தான் கேட்டேன், எது ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார். இந்த கால் ஊனமாக சொன்னேன்ல, முதல்ல சொன்னேன்ல, 49 வயசு கால் ஊனம், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், அவங்களுக்கு வாக்கிங் பண்ண முடியாது. இன்னொரு அக்காட்டணும் இல்லை, 60 வயசு 128 கிலோ சுகருக்கு மாத்திரை, அவங்க நடை அவங்க வாக்கிங்கெல்லாம் போனேன்னு மூச்சு வாங்குவோம். எது ரொம்ப முக்கியம், உணவில் விகிதம் மிக மிக முக்கியம், நல்லா கேட்டுடுங்க, சரிதானே? ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும், சில பேஷண்ட் சொல்லுங்க சார் நான் காலையிலையும் வீட்டில் தான் சாப்பிட்றேன், மத்தியானம் ஆஃபீஸுக்கு வீட்டில் தான் சாப்பிட்டு கொண்டு போவேன், ராத்திரியும் வீட்டில் தான் சாப்பிடுவேன், ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் சாப்பிட்றாலும் சரி, மறந்துடாதங்க. ஈவன் இஃப் யூ ஈட் யுவர் ஹோம் ஃபுட், நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிற உணவு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவில் என்ன முக்கியம், விகிதம், விகிதம், விகிதம். என்ன விகிதம், எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து, ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான், சரிதானே? So, I, Dr. Sheban, specialized from world-famous Madras Medical College, give balanced home food diet plan. சரிதானே? 944-34-87-004. என்னுடைய
உடல் எடை குறைப்பு சிகிச்சையின் முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மை வெயிட் லாஸ் கிளினிக்? சொல்லட்டா? நோ ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் பவுடர் வியாபாரம் கிடையாது. நோ ஜூஸ், ஜூஸ் வியாபாரம் கிடையாது. நோ டேப்லெட், மாத்திரை கிடையாது. நோ எக்ஸசைஸ், உடற்பயிற்சி கிடையாது. நோ வாக்கிங், நடைப்பயிற்சி கிடையாது. நோ ஸ்கிப்பிங், ஸ்கிப்பிங் கிடையாது. நோ ட்ரெட்மில், ட்ரெட்மில் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அறுவை சிகிச்சை கிடையாது. பேரியாட்ரிக் சர்ஜரி, லைபோசெக்ஷன், அப்படி நிறைய ஆப்ரேஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேலையும் கிடையாது. புரிஞ்சுதா? ப்ரோட்டீன், நோ நோ ப்ரோட்டீன், நோ ஜூஸ், நோ வாக்கிங், நோ ரன்னிங், நோ ஸ்கிப்பிங், நோ ட்ரெட்மில், நோ பேரியாட்ரிக் சர்ஜரி, நோ டேப்லெட்ஸ். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டாக்டர் ஷீபன் வெயிட் லாஸ் கிளினிக். ஏன் அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் வாக்கிங் பண்ணி என்ன பண்ண முடியாது, வெயிட்டு குறைக்க முடியாது. நீங்கள் ட்ரெட்மில் மட்டும் பண்ணி வெயிட்டு குறைக்க முடியாது. நீங்கள் ஸ்கிப்பிங் மட்டும் பண்ணி வெயிட்டு குறைக்க முடியாது. நீங்கள் ரன்னிங் மட்டும் பண்ணி வெயிட்டு குறைக்க முடியாது, முடியாது, முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்லி சொல்லி வந்துட்டேன். 50 கேலரியும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 100 கேலரியும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் சராசரியாக? 1500 2000 கேலரி சாப்பிடுவோம். 2500 கேலரி சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க. அதனால் வாக்கிங் மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது, வெயிட்டும் குறைக்க முடியாது. சுகர் மாத்திரையும் நடத்த முடியாது, ப்ரெஷர் மாத்திரையும் நடத்த முடியாது, இன்சுலின் ஊசியும் நடத்த முடியாது. நிரந்தரமான பேஷண்ட்டாக தான் இருக்க வேண்டியது இருக்கும். வெயிட் கண்டிப்பாக குறைக்க முடியாது. தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சார், எது ரொம்ப முக்கியம்? நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் தான் ரொம்ப 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 முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டுருக்க இவ்வளோ போல மாத்திரை என்ன பண்ணலாம், நிரந்தரமாகவே படிப்படியாக குறைச்சி நடத்திடலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடுவீங்க. எவ்வளவு? ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடுவீங்க. ஒரு பேப்பர் எடுங்க சார், ஒரு பென் எடுங்க. எடுத்தீங்களா? எடுங்க. எடுத்து இது வரைக்கும் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்ருக்கீங்கன்னு கணக்கு போட்டு பார்ப்போமா. எடுங்க, ஒரு பேப்பர் பென் எடுங்க. இது இவ்வளோ நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்கன்னு கணக்கு போடுமா. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை. இல்லை சார், நான் டெய்லி 2 மாத்திரை தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 730 மாத்திரை கணக்கு போட்டிங்க. இவ்வளோ தங்க சாப்பிட்ட கணக்கு போட்டு பாருங்களேன், இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் 50 வருஷம் சாப்பிடும். உங்கள் வயசு இப்போ 40 வைப்போம், சும்மா உதாரணத்துக்கு. உங்கள் வயசு இப்போ 40 வச்சுக்கிடுமா, இன்னும் 50 வருஷம் சாப்பிடணும். முடியுமா? யோசித்து பாருங்கள் சார், நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறதே ஒரே ஒரு தடவை மட்டும்தான். ஒரு தடவை நம்ம இந்த உலகத்திலே வாழ போகிறோம். சாப்பிட முடியுமா இன்னும் 50 வருஷம்? இந்த நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க இதே மாதிரி இன்னும் 50 வருஷம் சாப்பிட முடியுமா சொல்லுங்கள். சாப்பிட முடியுமா? நீங்கள் சாப்பிட்டுருக்க இன்றைக்கு சாப்பிட்டுருக்க மாதிரி இன்னும் 50 வருஷம் சாப்பிட முடியும். சாப்பிட முடியும்னா நீங்கள் நல்ல முடிவு எடுக்கலாம், நீங்களே முடிவு பண்ணிக்கிட வேண்டியதுதான். நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரை ரொம்ப ஈஸியாக நிறுத்திடலாம், வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம உடம்பு வந்து உணவு முறைக்கு தான் பழக்கப்பட்டது. என்ன சொன்னேன், இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, கடவுள் படைச்ச இந்த உடம்பு உணவு முறைக்கு தான் பழக்கப்பட்டது. டெய்லி இவ்வளோ போல மாத்திரைக்கு அது பழக்கப்பட்டதே கிடையாது, அது பழக்கப்பட்டதே கிடையாது. டெய்லி நீங்கள் வந்து உணவு முறையை கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா என்னெல்லாம் நன்மைகள் தெரியுமா? மெடிக்கல் ஸ்டோருக்கு போக வேண்டாம். என்ன சொன்னேன், நீங்கள் உணவு முறையை கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அடிக்கடி ரத்தம் குத்தி பார்க்குற வலி இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கடி எப்போ குத்தினாலும் வலி உங்களுக்கு தான், அந்த ரத்தத்தை குத்தி பார்க்க வேண்டிய வலி இருக்காது. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வலி போக வேண்டியது இருக்காது. ஹாஸ்பிட்டலில் போனாலும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் சும்மா போய் உட்காந்துட்டு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிக்காட்டு ஒரு நாள் அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். உங்களை கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும். இப்படி நான் சொன்னேன் அப்படின்னு வைங்களா, நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும் எல்லாமே. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது, ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கலாம். மெடிக்கல் ஸ்டோருக்கு போக வேண்டாம். டெய்லி காலையில் மாத்திரை, நிறைய பேர் டிஃபன் சாப்பிட்ற போல மாத்திரை எவ்வளோ போல சாப்பிட்றாங்க. சுகருக்கு ஒரு மாத்திரை, ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, தைராய்டுக்கு ஒரு மாத்திரை, ஒரு சத்து மாத்திரை, முட்டு வலிக்கு ஒரு மாத்திரை,
இருதயத்துக்கு ஒரு மாத்திரை, காலையில் டிஃபனே மாத்திரை தான், உள்ள மாத்திரை டிஃபனே மாத்திரை தான், மாத்திரை சாப்பிட்டு தான் மீதி இடம் இருந்தால் தான் டிஃபனுக்கு. அப்படி தான் நிறைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. நல்லா யோசிங்க, யோசனை நல்ல முடிவு எடுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே, என்ன விஷயம் அப்படின்னா, நடைப்பயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது, வெயிட் குறைக்க முடியாது, சுகர் மாத்திரை நிறுத்த முடியாது, ப்ரெஷர் மாத்திரை நிறுத்த முடியாது, கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்த முடியாது, இன்சுலின் நிறுத்த முடியாது, நீங்கள் சாப்பிட்டுருக்க எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, முடியாது, முடியாது. இங்கே உணவு முறையை சரி பண்ணினா மட்டும்தான், உணவு பழக்கத்தை சரியான விகிதத்தின்படி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா வாழ்க்கை ஜாலியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ரைட், ஸ்டே டியூன்ட் டாக்டர் ஷீபன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.